ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ரசிக்கலாம் ருசிக்கலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்ட்ரீட் சைடில், டீ ஷாப்பில், ஃபாஸ்ட் ஃபுட்டில், இந்த கடையிலெலாம் மயனஸ் வச்சு எக் ஆம்லெட் செய்வாங்க. அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதை எப்படி வீட்லேயே செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டு முட்டை, ரெண்டு பிரெட் பீஸ், ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைனஸ் தேவையான அளவுக்கு எண்ணெய். இப்போ அந்த ரெண்டு முட்டையும் ஒரு பாத்திரத்தில் உடச்சி ஊற்றிட்டு, தேவையான அளவுக்கு உப்பு, எடுத்து வச்சுருக்க மிளகுத்தூளை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு நான்ஸ்டிக் தோசை தவாவை நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் பண்ணதுக்கப்புறமா அதில் நம்ம கலக்கி வச்சுருக்க அந்த முட்டையை ஃபுல்லாக ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். தவா ஃபுல்லாக பரவினதுக்கப்புறமா இப்போது எடுத்து வச்சுருக்க அந்த ரெண்டு பிரெட் பீஸையும் இதில் சென்டர் பிளேஸில் வச்சிடலாம். ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து எடுத்து வச்சுருக்க இந்த மைனஸை பிரெட் மேலே ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த சைடில் இருக்க ஏரியாலையும் இருக்கிற மைனஸெல்லாம் தடவி விட்டுடலாம். ரெண்டு சைடில் இருக்க ஆம்லெட்டையும் எடுத்து அந்த பிரெட் மேலே போட்டுடலாம். ரெண்டு சைடும் மடித்து விட்டதுக்கப்புறமா இதை சென்டராக ஒரு தடவை மடித்து விட்டுட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், சூப்பரான டேஸ்டியான மைனஸ் பிரெட் ஆம்லெட் ரெடி. இந்த மாதிரி பிரெட் ஆம்லெட் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனல் ரசிக்கலாம் ருசிக்கலாம்க்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரசித்து சமைங்க, ருசித்து சாப்பிடுங்க. தேங்க்யூ.